ஐயோ கௌதம், என்ன என்னாச்சு கௌதம்? ஏய், உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்பதான் அவனுக்கு கான்சியஸ் வந்திருக்கு. சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டு அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, சும்மா இருக்க முடியாது உன்னால. ப்ளீஸ் ப்ளீஸ், எல்லாரும் கொஞ்சம் ப்ளீஸ் வெளியேறுங்கல்ல, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும், புரிஞ்சுக்கோங்க மேம். பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இன்ஜெக்ஷன் போடணும் மேம். ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் வெளியேறுங்க. கௌதம், நீ ஒன்றும் கவலைப்படாதடா, அம்மா இங்க தான் போய் இருப்பேன். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், ஒரே ஒரு நிமிஷம் டாக்டர். கௌதம் கௌதம் கௌதம், என்னாச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க கௌதம், ப்ளீஸ் கௌதம். அப்பதான் ஐஸ்வர்யாவை கண்டுபிடிக்க முடியும். ப்ளீஸ் சொல்லுங்க, வந்தவங்க மொத்தம் எத்தனை பேர் கௌதம், யார் யாருன்னு சொல்லுங்களேன். மேம் சொன்ன புரிஞ்சுக்கோங்க, அவருக்கு நிலைமை மோசமாகிறதுக்குள்ள நாங்க ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே இருங்க. மகா மேம், மகா, எதுவா இருந்தாலும் அப்புறமா கேட்டுக்கலாம். என்னங்க எப்படிங்க, அக்காக்கு என்னாச்சுன்னு ஒண்ணுமே தெரியல, என்ன பண்றது? ஒண்ணும் ஆகாது மகா. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, ஐஸ்வர்யாக்கு ஒண்ணு ஆயிருக்க, நீ தைரியமா இரு, வா வெளியில வெயிட் பண்ணலாம். இன்ஜெக்ஷன் எடுங்க. மிஸ்டர் கௌதம், எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. தேங்க்யூ டாக்டர், உங்க ஹெல்ப்பால தான் இவங்களை சமாளிக்கவே முடிஞ்சது. போங்க, நீங்க மயக்கம் போட்டதும் நானே பயந்துட்டேன், சம பெர்ஃபார்மன்ஸ், அப்படி நடிக்கிறீங்க. டாக்டர், இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம இந்த டிராமாவை கண்டினியூ பண்ண வேண்டியதா இருக்கும். நீங்க ஒத்துழைச்சீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுறேன். டோன்ட் வரி கௌதம், நான் மட்டும் இல்லை, இங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸும் உங்களுக்கு ஹெல்ப்பா இருப்பாங்க. என்ன, ஓகே தானே? டபுள் ஓகே டாக்டர். பாத்துக்கோங்க. என்னையா கிராஸ் செக் பண்ற? என்னதான் பண்ணாலும் உன் அக்கா கதை முடிஞ்சது முடிஞ்சதுதான். நீ தலை கீழே நின்னாலும் அவளை காப்பாற்றவே முடியாது.